கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000+ மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய கைது தான் மிக முக்கியமான பேசுபொருளா இருக்கு. நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு அவருக்கு நெஞ்சு வலி வந்ததும் தொடர்ச்சியாக ஓமந்துரார் மருத்துவமனையில் அவர் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. ஓமந்துரார் மருத்துவமனையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தொடர்பாக தான் ரொம்ப விரிவாக நம்ம பேசியிருக்கோம். மருத்துவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன, அங்கே வந்த மருத்துவர்கள் இஎஸ்ஐ தரப்பில் சொன்ன விஷயங்கள், இடி தரப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த மருத்துவம் சார்ந்து குறிப்பிட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி தொடர்பான விஷயங்களில் தான் இந்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்குறோம். நம்முடைய நிருபர் திரு அண்ணாமரசு தான் நம்ம கூட இருக்காரு. பல விஷயங்கள் அது குறித்து நம்ம பேசியிருக்கோம். அங்கே பேசலாம். வணக்கம். வணக்கம் ஜீவா. என்ன நடந்துச்சு குறிப்பாக ஓமந்துரார்ல நடந்தது தான் மிக கேள்விக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப இயல்பாவே வந்து மக்கள் பார்க்கும்போது இந்த நெஞ்சு வலிங்கிறது ஒரு உண்மையிலுமே அவருக்கு வந்துச்சா இல்ல அரசியலுக்கான ஒரு நாடகம், என்ன பல திரைப்படங்கள்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் காமிக்கப்பட்டதன் தொடர்ச்சியாக மக்கள் இப்ப வந்து அதை வந்து கேள்வி எழுப்புறாங்க. உண்மையிலுமே வந்து எப்படி சடனா நெஞ்சு வலி வந்துச்சு அப்படின்ட்டு மாசு அவர்கள் ஒரு பக்கம் அதுக்கான விளக்கம் கொடுத்திருந்தாலும் கூட நீங்க உங்களுக்கு தகவல் கொடுத்திருந்தாலும் மருத்துவ அறிக்கையும் கொடுத்துருக்காங்க, அது உண்மையான ஒரு நெஞ்சு வலிதான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இரவு இடி வந்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களை நாங்க வந்து கைது பண்ண போறோம், நீதிமன்ற காவல் எடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அந்த நேரத்துல அவர் அந்த அதிர்ச்சியில நெஞ்சு வலி வந்திருக்குது. அப்ப வீட்லயே தான் நெஞ்சு வலி வந்திருக்கு, வீட்டுல இருந்து தான் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. முதல்ல இடியோட திட்டம் என்னவா இருந்திருக்குன்னா, இந்த மாதிரி ஜுடிஷியல் அங்க அருகாமையில் இருக்கிற ஒரு நீதிமன்றத்தில் போயிட்டு ப்ரொடியூஸ் பண்ணி இந்த மாதிரி காவல் எடுக்க விசாரணைக்கு எடுக்கிறதா அவங்களோட இதாக இருந்திருக்கு. இந்த மாதிரி நெஞ்சு வலி வந்தால் என்ன இருக்குன்னு கேட்டால் அங்கேருந்து அரசு மருத்துவமனை ஓமாந்துராருக்கு கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2:30 கொண்டு போகிறாங்க. இந்த செய்தி கேட்டதுமே மருத்துவத்துறை அமைச்சர் வந்து மா சுப்பிரமணியமும் மருத்துவமனைக்கு ஸ்பாட்டுக்கு போயிடுறாரு. அங்கே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஓமாந்துரார் மருத்துவமனையில் 6084 நம்பர் ரூம் அங்கே வந்து அட்மிட் செய்யப்படுறாங்க. அட்மிட் செய்யப்பட்டு அங்கே முதல்ல வந்து உயிர்காக்கும் சிகிச்சை முதல்ல அவர் கொடுக்கப்படுது. அந்த வார்டு வந்துட்டு ஏற்கனவே 6 இருக்கிறாங்க அந்த வார்டில். இவர் வந்து 7வது ஆளாக வந்து அந்த ஐசியூவில் வந்து கொண்டு போய் அட்மிட் ஆகிறாங்க. இந்த செய்தி அப்படியே பரவ பரவ என்னாங்கன்னா, பக்க அருகாமையில் இருக்கிற சேகர் பாபு அமைச்சர் அவங்களும் வராங்க, அவங்களுக்கு பார்த்துட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க தான் முதல்ல வந்துட்டு செய்தியாளர்கள்ட்ட சொல்கிறாங்க, நான் இந்தமாரி கண்ணாடி வழியாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்களை பார்த்தேன், அவர் கால் வீங்கிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து சொல்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து மருத்துவத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியமும் வந்துட்டு அங்கே வந்து ப்ராசஸ் பாதிட்டே இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கிடையில் என்னென்னா, தமிழக அமைச்சர்களையோ இல்லை தமிழக காவல்துறையையோ யாரையுமே அவர் இருக்கும் அறைக்குள்ளாரையோ இல்லை அவர் இருக்கும் அந்த ஃப்ளோர்க்குள்ளேயோ விடலை. முழுக்க முழுக்க மத்திய அரசோட காவல்துறை பாதுகாப்பு வலயத்தில் வந்து செந்தில் பாலாஜி வந்துட்டாங்க. இது இந்த இது போயிட்டு இருக்கும் போதே திமுக சட்ட செயலாளர் என்ஆர் இளங்கோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கைதா விசாரணையா அப்படிங்கிறது இன்னும் வந்து தெளிவுபடலை, இது வந்து இன்னும் சட்டத்தான் நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இந்த இது போயிட்டு இருக்கும் போதே அமைச்சர் உதயநிதி வந்துடுறாங்க. உதயநிதி வந்துட்டு அங்கே மேலே போயிட்டு வெளியிலிருந்து பார்த்துட்டு யாருக்குமே அனுமதி இல்லை, அது வரைக்குமே வெளியிலிருந்து பார்த்துட்டு கீழே வந்து சட்ட ரீதியா நாங்க இதை எதிர்கொள்வோம், மிசாவையே நாங்க பார்த்தவங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு வந்துருக்காங்க. இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கவே இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டுன்னா, முதல்வர் வீட்டுல வந்து அமைச்சர் என்ன பண்ணலாம், மாற்றம் இருக்குமா, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன இருக்கும், இதை எப்படி எதிர்கொள்றான் அப்படிங்கிற ஒரு ஆலோசனைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. அங்க வந்து மூத்த அமைச்சர்களான கே என் நேரு, ஐ பெரியசாமி, துரைமுருகன், ஏவா வேலு இவங்களோட எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்ப இந்த இது போயிட்டு இருக்கும் போதே அங்க மீட்டிங் முடிச்சுட்டு ஏவா வேலு அப்புறம் கே என் நேரு போன்ற மூத்த அமைச்சர்கள் வந்து திரு செந்தில் பாலாஜியை வந்து மருத்துவமனையில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ கே என் நேரு உள்ளே வரும்போது அவரை உள்ளே அனுமதிக்கலை, யாருமே உள்ளே அனுமதிக்கனா அனுமதிக்கலை, நாங்கள் போய் பார்த்துட்டாது வந்துடுறோம், உள்ளே வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அப்போ இவருக்கு மட்டும் அனுமதிக்கப்படுது, உள்ளே போயிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட வந்து தோளில் தட்டி கொடுத்து கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க, வெளியில் வராங்க. இதில் குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னா, திரு செந்தில் பாலாஜி அவங்களும் வந்து யாரையுமே சந்திக்கிறதுக்கு விரும்பல. ஓகே, வெளியிலிருந்து எம்எல்ஏக்கள் வராங்க, அமைச்சர் வராங்க, அதை வந்து சந்திக்கிறதுக்கு அவரும் விரும்பலை. அந்த ஒரு விஷயத்தையும் வந்து அங்கே போகும்போது தெரிஞ்சது, நமக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த விஷயமெல்லாம் போயிட்டு இருக்கும் போது தான் வந்து முதல்வர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்ஜியோ பண்ணுங்க, அவர் நெஞ்சு வலின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு, ஆன்ஜியோ பண்ணுங்க, பார்த்துட்டு அந்த டெஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெஸ்ட்டும் எடுக்கப்படுது. அப்போதான் வந்துட்டு மருத்துவ அறிக்கை நமக்கு அதுக்கு பிறகு கிடைக்குது. இந்த மாதிரி அவருக்கு 3 இருக்குது, அதை வந்து அழைப்புகள் இருக்குது, அதுக்கான உரிய சிகிச்சை எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து மருத்துவ அறிக்கையா வந்து அதுக்கப்புறம் வெளியில விடுறாங்க. செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு இங்க இருக்க சென்னையில் இருக்க அமைச்சர்கள் எல்லாம் வந்துட்டு போனாலும் கூட 10 சரியா
முதல்வர் அவர்களும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னா, அந்த அவர்களும் தங்கியிருந்த அந்த அறையை முழுக்க முழுக்க மத்திய அரசோட கட்டுப்பாட்டிலையும் ஈடியோட கட்டுப்பாட்டில் இருந்ததுனால யாரும் அனுமதிக்கப்படலை. அதற்கு முன்னாலே வந்து அனுமதி பெறப்பட்டது. இந்த மாதிரி முதல்வர் வருகிறார், அது அவரோடு மருத்துவத்துறை அமைச்சரும் போவார் அப்படின்னு கேட்டனால இவங்க கேட்டதுனால அவங்களை அனுப்பிச்சிருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்க அவரை பார்த்துட்டு அவரோட தோளில் தட்டி கொடுத்து, நாங்கள் இருக்கோம், பார்த்துக்கிறோம், திமுக உங்களுக்கு இருக்குது, தொண்டர்கள் இருக்கிறாங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் வார்த்தை கூறி வெளியே வந்ததோடு மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் தலைமைச் செயலகத்தில் ஒரு ரிவ்யூ கூட ஒரு துறை சார்ந்து இருந்தது, அதையுமே வந்து தள்ளி வச்சுட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தினால செந்தில் பாலாஜி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டதுனால இந்த திமுக அந்த விஷயத்தினால அந்த ப்ரோக்ராமையும் தள்ளி வச்சிருக்காங்க. அதோட உதயநிதி வந்து 2-3 முறை வந்து போயிட்டு இருந்தாரு. காலை 3 மணி அளவுல வந்து பாத்துட்டு போனாரு. அதுக்கு பிறகு வந்துட்டு முதல்வர் வரும்போது வந்துட்டு பாத்துட்டு போனாரு. ஓமதுரால இருந்து மாசுடைய அறையில இருந்துட்டு ஒரு 2 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அங்க வந்து பல விவாதங்கள் நடக்கப்பட்டது. அவங்க அந்த ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே முதல்வருடைய மருமகன் திரு சபரிசன் அவர்களும் வந்து நேரடியா பாத்துட்டு போயிருந்தாங்க. அவரை நேரடியா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு இல்ல? யாருமே வந்துட்டு வெளியில இருந்தா எல்லாமே பார்த்தாங்க. குறிப்பிட்ட சில அமைச்சர்களுக்கு மட்டும் பார்க்க இருக்கிறக்கான வாய்ப்புகள் வந்து வழங்கப்பட்டுச்சு. எம்எல்ஏக்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எந்த இது வரல. தமிழ் அப்புறம் இவங்க மேயர் பிரியாவும் வந்துட்டு போயிருந்தாங்க. தமிழ்ச்சி எம்பியில வந்து தமிழ்ச்சி தங்கப்படி நாம வந்து பாத்துட்டு போயிருந்தாங்க. சென்னையில முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து வெளியில இருந்து பாக்குறது. இப்ப கடைசியா வந்துட்டு வழக்கறிஞர் நீதிபதி அவங்க வர நேரத்துல வந்து அமைச்சர் சேகர் பாபுவும் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் மா சுப்பிரமணியம் இவங்க 3 பேரும் வந்து அங்க இருந்தாங்க. கிட்டத்தட்ட திமுகல இருந்து வழக்கறிஞர் பிரிவுல இருந்து ஒரு 25 பேர்கிட்ட வந்து இருந்தாங்க. திமுக வந்து தனக்கு பக்கபலமா இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்காக இத்தனை பேரும் வந்து செந்தில் பாலாஜி அவர்களும் நேரடியா மருத்துவமனையில பாத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. அது போக கரூர்ல இருந்தும் கோவையில இருந்தும் இந்த மாதிரியான கவுன்சிலர்ஸ், மேயர்ஸ், மாவட்ட நிர்வாகிகள், செயலாளர்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. அங்க ஓமந்துர அரசு மருத்துவமனையில எல்லாருமே குவிய ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேரா வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க எல்லாத்தையுமே முழுக்க முழுக்க கீழே விட்டாங்க. யாருமே மேல தடுத்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா அனுமதிக்கிறதுக்கான சூழல் இருக்கும் மத்திய அரசு பாதுகாப்பு படையினர் வந்து கீழே இல்லைன்னா குறிப்பிட்டு சொன்னா தமிழக காவல்துறையவே மேல வந்து அனுமதிக்கல. அது முக்கியமான அதிகாரிகளை மட்டும்தான் மேல அனுப்பிச்சாங்க. இந்த இது போயிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதுல விசுவாசமான விஷயம் என்னன்னா, இவர் செந்தில் பாலாஜியோட பிஎஸ்ஓ கூட அனுமதிக்கல. அது யாருன்னு தெரியல. அப்ப வந்து இவர் தண்ணி கொடுக்கணும், இவர் தான் பக்கத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் வந்துட்டு இவர் ஐடென்டிஃபை பண்ணி அவர் பிஎஸ்ஓ வந்து மேலேயே இருக்க வச்சுட்டாங்க. இந்த இடையில போயிட்டு இருக்கும் போதே தான் இந்த மருத்துவ இது அங்க இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போதே ஆட்கொணர் வந்து செந்தில் பாலாஜி அவங்களோட மனைவி வந்து போடுறாங்க, தாக்கல் பண்றாங்க. இந்த என்ஆர் இளங்கோ அவர்கள் வழிகாட்டுதல் படி அங்க அந்த ஆட்கொணர்வு மனு போடுறாங்க. இப்ப வந்து என்னன்னா, கைதுக்கு முன்னாடியே அந்த ஆட்கொணர்வு மனு போடும் போது என்னங்கன்னா, நம்ம வெளியில வரலாம், முன்ஜாமீன் கேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலாம். ஒரு பக்கம் இந்த மாதிரி மருத்துவ சிகிச்சை வந்து செந்தில் பாலாஜிக்கு ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் கொடுத்துருந்தாலும் மறுபக்கம் வந்து சட்ட போராட்டத்தை திமுக ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு கட்டமா என்னன்னா, அவங்க மனைவியை வச்சு ஆட்கொணர்வு மனு வந்துட்டு சென்னை தாக்கல் பண்றாங்க. அந்த இதுல வந்துட்டு 2 நீதிபதிகள் நியமிக்கிறாங்க. அதுல ஒரு நீதிபதி அந்த வழக்குல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அடுத்து யார் அப்படிங்கறது அந்த 2 பேர்த்த அமர வச்சு விசாரிக்கும் போது அது கொஞ்சம் தாமதப்படுத்துறாங்க, கொஞ்சம் தள்ளி போகுது. இதுக்கான காரணம் என்ன, பின்னணி என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா, இடி வந்து இதுக்கு இந்த கேப்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, இடியும் வந்துட்டு மனு தாக்கல் சொல்ல முடியாது, இவங்கள்ட்ட அப்ரோச் பண்றாங்க. இங்க இருக்க நீதிபதிட்ட அப்ரோச் பண்றாங்க, எங்களுக்கு வந்து இவரை வந்து கஸ்டடியில எடுத்து நாங்க விசாரிக்கணும், நீதிமன்ற காவல் எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கறத வந்து இவங்களும் வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அங்க பார்க்கும் போது தெரிஞ்சது அந்த ப்ராசஸ் எல்லாமே அங்கிருந்து நடந்துட்டு இருந்தது. இந்த இதுல வந்துட்டு இந்த தமிழக அரசு வந்துட்டு ஒரு அறிக்கை, மருத்துவ குழு வந்து அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அந்த அறிக்கை வந்து சரிபார்ப்பதற்காக வந்துட்டு இடி தரப்புல இருந்து என்ன பண்றாங்கன்னா, மத்திய அரசோட இதுல இருக்க இஎஸ்ஐல இருந்து 4 மருத்துவர்களை வந்து கேட்கறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐல இருந்து 4 மருத்துவர்களை கேட்கறாங்க. முதல்ல வந்து எய்ம்ஸ் மருத்துவம், டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில இருந்து மருத்துவ குழு வராங்க, இல்லைன்னா இங்க அருகாமையில இருக்க எய்ம்ஸ் மருத்துவ குழு வராங்க அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா கடைசியில வந்து சென்னையில இருந்து ஒரு 4 பேர் கார்டியாலஜிஸ்ட் வந்துட்டு போனாங்க. 3 ஆண் மருத்துவர், 1 பெண் மருத்துவர் வந்துட்டு போனாங்க. அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம அவங்கள்ட்ட கேட்கும் போது, இந்த என்ன எப்படி இருக்காங்க,
அவங்க சொல்றது சரியா தான் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நாங்க இதை டீன்ட்ட தான் டீல் பண்ணுவோம் அவங்கள்ட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ரகசியமா பார்க்கப்படுது அப்படிங்கறத ஒண்ணு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப இந்த மருத்துவ சிகிச்சை அதே மாதிரி திமுக வந்து சட்ட போராட்டம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இடி வந்து என்ன பண்றாங்கன்னா நீதிமன்றத்தில் இவரை ப்ரொடியூஸ் பண்ணி கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வராங்க. அப்பதான் வந்து நீதிபதியா அணுகிறாங்க தமிழக இதுல அந்த என்ன செக்ஷன் கோர்ட்ல இருந்து கொண்டு போறாங்க அணுகிறாங்க சென்னை மாவட்ட நீதிபதி அணுகிறாங்க. அப்படி அணுகும் போது வந்தோம்னா அள்ளிங்கிற ஒரு நீதிபதி அவங்க வராங்க அவங்க தான் வந்துட்டு அங்க வந்து விசாரணை நடத்தப்படுது. நேரடியாகவே மருத்துவமனைக்கு வராங்க நேரடியாகவே மருத்துவமனைக்கு வந்து இடி கேட்டு கொண்டதன் அடிப்படையில் வந்து நேரடியாகவே மருத்துவமனைக்கு வராங்க. ஏன்னா இவர் உடல்நிலை சரியில்லாதனால அங்கே கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக வேண்டி நேரடியாகவே மருத்துவமனைக்கு வராங்க. அங்கே வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா 28/6/2023 வரைக்கும் இது நீதிமன்ற காவலில் வந்து செந்தில் பாலாஜி வைக்கப்படலாம் அப்படிங்கிறதுக்கு வரலாம். இப்போ இந்த இதுக்கு வராங்க ஏன் இந்த ஆட்குணவு மணர்வு வந்து தள்ளி போணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா இடியை பொறுத்தளவு இப்போ இவங்க நீதிமன்ற காவலில் எடுத்துட்டாங்க இல்லை இவங்க கைது பண்ணிட்டாங்கன்னா ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். இதுக்கு முன்னாடினா ஒரு முன்பெயில் வாங்கிடலாம் இப்போ ஜாமீன் கிடைக்க செய்யணும். இதுக்கு ஒரு முன்னுதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டெல்லி முதல்வர் துணை முதல்வர் வந்து மனிஷ் சிசோடியாவுடைய கைது இதுவரைக்குமே ஜாமீன் கிடைக்காம இருக்கிறது அவரோட மனைவி உடம்பு சரியில்லைன்றதுக்காக வேண்டி கிடையாது. இதை வந்து திட்டமிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை முன் வைக்கப்படுகிறது. இந்த மாதிரியான சூழலில் இப்போ இவங்க நாளைக்கு கேட்டிருக்கிற இந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சிகிச்சை பெறுறதா இல்லை இடி கண்ட்ரோல்லையே வச்சிருக்க போகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இப்போ நீதிமன்றத்து கையில் இருக்குது. ஆனால் இடி வந்து கம்ப்ளீட்டாக வந்து எதிர்க்கிறாங்க நீங்க வந்து தனியார் மருத்துவமனை கூடாது எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இப்போ பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த ஒரு இந்த மாதிரி விசாரணை கைதியோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கேட்கலாம் அப்படிங்கும்போது அந்த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறக்கா நீங்கள் அது எப்படி வேணால் எடுத்துக்கலாம் இவங்க கொடுக்கலாம். அதுக்கு இடி வந்து என்ன சொல்கிறாங்க நாங்களே அதுக்கு கொடுத்துட்றோம் மருத்துவர்களை வர வச்சு நாங்களே கொடுத்துக்கிறோம் நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு தான் போகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இவங்களோட வாதமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இன்றைக்கி அந்த தீர்ப்பும் வந்துட்டு நாளைக்கு ஒத்தி வச்சுருக்காங்க தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நாளைக்கு என்னன்னு இந்த இவங்க செந்தில் பாலாஜி தரப்பு கேட்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுதா அதை அல்லது இடி தரப்பு கேட்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுதா அப்படிங்கறது எல்லாமே நீதிமன்றங்களின் கையில இருக்கு. ஓகே, குறிப்பா மருத்துவமனையில் நடந்த விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு நம்ம பார்த்திருந்தோம். மருத்துவர்களுடைய அவர்கள் ஒரு பக்கம் தங்களுடைய அறிக்கையின் வாயிலாக செந்தில் பாலாஜிக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இடி தரப்போ ஒரு கைது செய்யப்பட்ட நபர் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் வெளியே போனால் அது வந்து அந்த வழக்குக்கு உகந்ததாக இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து விஷயத்த அணுகிறாங்க தொடர்ந்து முன் வச்சுட்டு வராங்க. எப்படி இந்த வழக்கானது போக போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி. கே ராஜநாராயணன், அசோக மித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000+ மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.